Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடற மாதிரி சூப்பரான வெஜிடபிள்ஸ் சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் குழந்தைங்க காய்கறி சாப்பிடாம இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பிரெட்ல வச்சு கொடுத்தோமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்காம இந்த மாதிரி வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். வெஜிடபிள் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 போல் பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின 1 கேரட். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா பச்சை மிளகாலாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கலாம். பச்சைப்பட்டாணி மசாலா காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச்லாம் வச்சு கொடுத்தோமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கரியில எல்லாம் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சாலும் நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான காயெலாம் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூள் காயெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காய் வந்து நல்லா வெந்து வரணும், அதனால் குறைவான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி செய்யும்போது சாண்ட்விச் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நான் கோதுமை பிரெட் எடுத்திருக்கேன். கோதுமை பிரெட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அந்த கோதுமை பிரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கலவையை வச்சிடலாம். எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ தோசை தவாவில் போட்டு எடுத்துடலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சூடாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச் இங்கே வச்சிடலாம். இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இந்த பிரெட் ஸ்லைஸை நல்லா அமுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி அமுக்கி விடும்போது நம்ம சேர்த்த மசாலா பிரெட் ரெண்டுமே நல்லா ஒட்டி பிடிக்கும். பிரெட் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம். வெஜிடபிள் சாண்ட்விச் 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு இப்போ நடுவில் நான் உங்களுக்கு வெட்டி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிரெட்டை 2 பக்கமும் நல்லா நறுக்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தாலே தெரியுதுல ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டே. இந்த சுவையான வெஜிடபிள் சாண்ட்விச்சை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.